அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அஊது பில்லாஹி மின அஷ்ஷைத்தானி வஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து சின்னஞ்சிறிய சூராக்களுடைய அந்த தப்சீர்கள், வரலாற்று செய்திகள், சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். எந்த சின்னஞ்சிறிய சூறாக்களை நாம் மனப்பாடமாக வைத்திருக்கிறோமோ, துருகையில் அடிக்கடி ஓதுகிறோமோ, அந்த மாதிரியான சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்குறோம். அதில் முதல்ல வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதனுடைய தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு தெரியும், திருமறை குர்ஆனில் மொத்த சூறாக்கள் 114 சூறாக்கள். அதில் குர்ஆனுடைய முதல் சூரா எது என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது முதல் சூரா என்பதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஃபாத்திஹா என்று சொன்னால் தோற்றுவாய், ஆரம்பம் என்று பொருள். ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் தோற்றுவாய், ஆரம்பம் என்று பொருள். இமாம் புகாரி அவர்கள் இந்த சூராவுக்கு ஏன் ஃபாத்திஹா என்று பெயர் வைக்கப்பட்டது என்கிற காரணத்தை சொல்லும்போது ரெண்டு காரணங்களை சொல்லி காட்டுறாங்க. முதல் காரணம், இந்த சூராதான் குர்ஆனுடைய முதல் சூரா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் தொகுக்கப்பட்ட வரிசையில் முதல் சூரா ஆரம்ப சூரா இது சூரத்துல் ஃபாத்திஹா பத்தியலா. அப்ப தொகுக்கப்பட்ட வரிசையில் இது ஆரம்ப சூரா என்பது இந்த சூராவுக்கு ஃபாத்திஹான்னு வை தோற்றுவாய் ஆரம்பம் இல்லையா, தொகுக்கப்பட்ட வரிசையில் முதல் சூரா என்ற காரணத்தால இதுக்கு வந்து ஃபாத்திஹான்னு வைக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகையில் நாம் ஓதுகிற போது நாம் ஓதக்கூடிய முதல் சூரா இது சூரத்துல் ஃபாத்திஹா. எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி, தனாவை ஓதிவிட்டு நாம் ஓதக்கூடிய முதல் சூறாவாக எதுவாத்தான் இருக்கேன், அது ஃபாத்திஹாவாக தான் இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம துலகக்கூடிய அஞ்சு வேளை ஃபர்து துலுகைகள் மாத்திரமல்ல, சுன்னத்து துலுகைகள், நஃபில் துலுகைகள் மாத்திரமல்ல, நீங்கள் ஜனாதா துலுகை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா, அது பெருநாள் எந்த துலுகையாக இருந்தாலும் அது அந்த துலுகையினா அந்த ருக்கு பண்ணி சுஜூது பண்ணி அந்த மாதிரி துலுகை மட்டுமல்ல, ஜனாதா துலுகையில் ருக்கு இல்லை சுஜூது இல்லை என்பதெல்லாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஜனாதா துலுகையிலும் எதான் ஃபர்ஸ்ட் ஓதனை, சூரத்துல் ஃபாத்திஹா தான். நாலு தக்பீர்கள்ல முதல் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு முதல் ஓத வேண்டிய செய்தி என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா. அப்ப ஒவ்வொரு துலுகையிலும் முதலில் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா என்ற காரணத்தாலும், குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரிசையில் முதல் சூரா ஃபாத்திஹா என்ற காரணத்தாலும், இந்த ரெண்டு காரணங்களுக்காக இந்த சூராவுக்கு பேர் சூரத்துல் ஃபாத்திஹா, தோற்றுவாய், ஆரம்பம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சூராவுக்கு இன்னும் நிறைய பேர்கள் உள்ளன. ஃபாத்திஹா என்பது உங்கள் எல்லோருக்கும் தெய்வ சூரத்துல் ஃபாத்திஹா உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்னொரு பேர் என்ன என்று சொன்னால் உம்முல் கிதாப். இந்த சூராவுக்கு பேரு உம்முல் கிதாப் என்பது இன்னொரு இரண்டாவது பேராக இருக்கிறது. அல் கிதாப் என்று சொன்னால் குர்ஆன் வேதம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு
அப்ப அல் கிதாப் என்று சொன்னால் இந்த வேதம் இந்த குர்ஆன் என்று பொருள். உம்முல் கிதாப் என்று சொன்னால் குர்ஆனின் தாய், உம்மா தாய். அப்ப உம்முல் கிதாப் குர்ஆனுடைய தாய் என்பது இந்த சூராவுடைய இரண்டாவது பேராக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சூராவுடைய நீங்க உம்முல் கிதாபுக்கு சில செய்தியை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உம்முங்கிற வார்த்தைக்கு நம்ம தலையில மூளை இருக்கு பத்தியலா, மூளையை சுத்தி ஜவ்வு இருக்கு பத்தியலா, அந்த மூளையை சுத்தி பாதுகாப்புக்காக ஜவ்வு இருக்கு பத்தியலா, அது அரபில சொல்லுவாங்க உம்முர் ரஸ். ரஸ் என்றா தலை, ரஸ் என்ன தலை, அது அந்த மூளையை சுத்தி பாதுகாக்கிறது, மூளையை பாதுகாக்கிறது அந்த ஜவ்வு, அதுக்கு உம்முர் ரஸ் தலையுடைய தாய். தலைக்கு தாய் எது? மூளையை பாதுகாக்கக்கூடிய அந்த ஜவ்வு. அந்த மூளையை பாதுகாக்கக்கூடிய ஜவ்வுக்கு அரபில உம்முர் ரஸ், புரியுதா என்று சொல்வார்கள். அதே மாதிரி பாத்தீங்களாக்க, படையை ஒன்று திரட்டுவது எது என்று சொன்னால் அந்த கொடி இல்லையா, ஒரு நாட்டுடைய கொடியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தேசத்து எந்த ஒரு கொடிய, ஒரு கொடியை வச்சுதான் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு நாடு கொடியை வச்சுதான் என்ன செய்வாங்க, மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். கொடிக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா உம்முல் ஜெய்ஷ். ஜெய்ஷ் என்று சொன்னால் படை, ஜெய்ஷ்னா என்ன படை, அந்த படையின் கொடி இருக்கு பத்தியலா, அது வந்து உம்முல் ஜெய்ஷ், படையின் தாய், படையுடைய தாய், படையின் தாய் என்று சொன்னால் எது சொல்லுவாங்க, அந்த கொடி. அந்த கொடியை பார்த்தானே மக்கள் ஒன்று சேருவாங்களா இல்லையா, கொடியை பார்த்து மக்கள் ஒன்று சேரக்கூடிய காரணத்தால கொடிக்கு அரபில உம்மு, உம்முல் ஜெய்ஷு என்று சொல்லுவார்கள். அப்ப உம்மு என்று சொன்னால் பிரதானமானது, அப்படித்தானே, மிக மிக முக்கியமானது என்று பொருள். ஒண்ணுமில்ல, ஒரு ஹதீஸ் வருது, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல பாவத்தின் தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவத்தை அடையாளம் காட்டுறாங்க. பாவத்தின் தாய் என்று எதை சொன்னாங்கன்னு சொன்னா, அல் ஹமுரு உம்முல் ஹபாயிஸ், மது என்பது பாவங்களின் தாயாக இருக்கிறது, சரியா? அது மது பானமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாக இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அதான் ஹமுரு, மது, சரியா? ஹபாயிஸ் என்று சொன்னால் பாவங்கள், ஹபாயிஸ்களுக்கு உம்மு எது, போதை, மது. ஏறி என்று சொன்னால் விபச்சாரமே பண்ண மாட்டான், அவன் போதை தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு யார், தாய் தெரியாம மகள் தெரியாம கூட தவப்படுறான் படிக்கிறான் பத்தியலா, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த போதை தான் காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு செயலுக்கு எது மிக மிக முக்கியமானதோ அதை அரபியில் உம்முன் என்று சொல்வார்கள். குர்ஆனுடைய சூராவுடைய 114 சூராக்கள்ல மிக முக்கியமான சூரா, மிகச்சிறந்த சூரா எது என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற காரணத்தால் இந்த சூராவுக்கு இரண்டாவது பேரு உம்முல் கிதாப், வேதத்தின் தாய், சரியா? ஒரு ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க, இமாம் அகமது தங்களுடைய முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, ஃபில் குர்ஆனி சபுஉம் மினல் மதானி வஹிய அல் குர்ஆனுல் அலீம், ஃபில் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, சபுஉம் மினல் மதான், சபுஉம் ஏழு ஆயத்துகளை கொண்ட சூரா, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு பாய், அந்த சூராவில் எத்தனை ஆயத்து இருக்குது, ஏழு ஆயத்துகளை கொண்டு ஒரு சூரா இருக்கிறது. அல் மதானி, நீங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரா, ஒவ்வொரு துருகையிலையும் ஓதுகிறோமே இல்லையா, மத்த சூறாக்களை ஓதுவதை விட ஏதோ அதிகமாக ஓதுவோம், அல்ஹம்து சூரா அதிகமாக ஓதுவோம் பத்தியலா, நீங்கள் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு ஆயத்துகளை கொண்டு ஒரு சூரா இருக்கிறது, வஹியல் குர்ஆனுல் அலீம், அதுதான் குர்ஆனின் மகத்தான சூறாவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்கிற இந்த ஹதீஸை இமாம் அகமது பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இரண்டாவது பேர் என்ன என்று சொன்னால் உம்முல் கிதாப் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது பேர் என்ன என்று சொன்னால் உம்முல் குர்ஆன், மூணாவது பேர் என்ன, உம்முல் குர்ஆன், இதுக்கு என்னதான் அர்த்தம், குர்ஆனின் தாய் என்று பொருள்.
நாலாவது பேர் என்னன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சூராவுக்கு மட்டுமே ஒரு எட்டு பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரியா, நாலாவது பேர் என்ன என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சூராவுக்கு பேர், சூராவுக்கு பேர் என்ன? சூரத்து அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சரியா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பதும் இந்த சூராவுடைய நாலாவது பேராக இருக்கிற. அஞ்சாவது பேர் என்ன சொன்னால் சூரத்து ஷிஃபா. சரியா, சூரத்து ஷிஃபா, நோய் நிவாரணி, நிவாரணத்தை தரக்கூடிய சூரா, உங்களுடைய நோய்களை நீக்கக்கூடிய சூரா, நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய சூரா. இந்த சூராவை நீங்கள் ஓதினால் நோய்கள் வராமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நோய் நொடிகள் வந்துவிட்டால் நோய் நொடிகளை விட்டு மல்ல இடத்தி உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் என்ற காரணத்தால இந்த சூராவுடைய அஞ்சாவது பேரு சூரத்துல் ஷிஃபா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது பேர் என்ன என்று சொன்னால் சூரத்துல் வாக்கியா. சூரத்துல் வாக்கியா, உங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, நம்ம சூரத்துல் வாக்கியாண்டு வேற ஒரு சூறாவில் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அலி அக்பர் வந்து தப்பா சொல்றாரு அப்படின்ட்டு அப்துல் ஹாஜி பாய் பாக்குறாரு. சரியா, நீங்க குரான படிச்சு பாருங்க, குரான்ல வந்து 56வது சூறாபாய், சூரா நம்பர் வந்து 56. அந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் வாக்கியா, வாக்கியா. சரியா, அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி. வாக்கியாவுக்கு என்ன அர்த்தம், என்ன பெயர் போட்டிருக்குது? பெரும் நிகழ்ச்சி, அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி, உங்களை திடுக்கிட செய்யக்கூடிய செய்தி, உங்களை மிரள வைக்கக்கூடிய செய்தி. வாக்கியா அர்த்தம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி என்று பொருள். அப்ப வாக்கியாவை பொறுத்தவரை 56வது சூரா, சூரத்துல் வாக்கியா, வாவு அலிஃப் காஃபு, கடைசிக்கு முந்தி எழுத்து என்ன? ஐன். அதான் பாயிண்ட், கடைசிக்கு முந்தி எழுத்து என்ன வருது? ஐன். அப்புறம் குண்டுதா. சரி, வாக்கியா அப்படின்னா அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி, உலகம் அழிய போது பத்தியலா அந்த செய்தி என்று பொருள். நான் இதுக்கு சொன்ன பத்தியலா உங்களுக்கு ஆறாவது பேரு வாக்கியா அல்ல, வாக்கியா. வேறுபாடு புரியுதா? அதாவது வாவு அலிஃபு காஃபு அப்புறம் யா, அப்புறம் என்ன? யா தா. நான் போர்னு எழுதி போட்டுருவேன். சரியா, எல்லாம் சின்ன வயசா இருக்கிறாங்க, பெரிய வயசா இருக்குதோ இதுக்கு என்ன காண பாய் ஏத்தா நீங்க சரியா பாய் வரசா பாய் வரசா பாய் பிளீஸ். ஜசாக்கல்லா ஃபைரா. அப்ப இப்படி சும்மா இப்படி வச்சிருங்க. சரி, அப்ப நீங்க வந்து அதுல இருந்து வாக்கியா 56வது சூரா வந்து வக்க அப்படின்னு சொன்னா நிகழ்ந்தது, நடந்தது என்று பொருள். அதுல இருந்து வாக்கி வாக்கியா சொல்றோம் பாய் வர வர வக்க வ க அ வக்க அப்படின்னா ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது, ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுலேருந்து வாக்கி அதுன், வாக்கி அதுன், வாக்கி ஆ. சரியா, என்ன வாக்கி ஆ? அதுதான் நீங்கள் சொன்ன சூரா இதா அவக்காத்துல வாக்கியாண்டிகளை சொன்னே, புரியுதா? 56வது சூரா இன்னொரு வார்த்தை இப்ப நான் சொல்றது சூரத்துல் வாக்கியா, புரியுதா? இது எப்படி சொன்னா வாவு காஃபு அலிஃப் வகா, எப்படி போடணும்? வகா
என்ன அர்த்தம் பாதுகாத்தான் அதிலிருந்து வாக்கு இயதும் வேறுபாடு புரியுதா உங்களுக்கு புரியுதா மேல வாக்கி ஆவுல வந்து ஐ இங்க யா சரியா அப்ப வக்க ஆண்டா நிகழ்ந்தது வாக்கிய ஆண்டா நிகழக்கூடிய ஒன்று கீழே வர்ற 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 கீழே உள்ளது வந்து வக்கா வக்கான்னு சொன்னா பாதுகாத்தான் வக்காவுக்கு என்ன அர்த்தம் பாதுகாத்தான் அதிலிருந்து வாக்கியா வாக்கியா என்ன அர்த்தம் பாதுகாக்க கூடியது புரியுதா வாக்கியா பாதுகாக்க கூடியது இஸ்மு ஃபாயில் இஸ்மு ஃபாயில் வாக்கியா பாதுகாக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் இல்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா தான் அந்த துவாவை கேட்டா எல்லாரும் டக்கு டக்குன்னு அடிப்பிய சரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துவா தவாஃபில் தவாஃபில் ருக்னுல் யமானுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மத்தியில் ஓதிய துவா ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதவ் வஃபில் ஆகிரத்தி ஹஸனதவ் வஸீனா அதாபன்னார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல 221 அதுலதான் அல்லாஹ் சொல்லுவான் 201 பாய் அதா பண்ணார் சரியா உங்களுக்கு தெரியும் வமினுஹும் அவர்களில் சிலர் இருக்கிறார்கள் மன் யகூல் அவர்கள் சொல்வார்கள் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்திலே ரப்பனா எங்களுடைய ரப்பே ரப்பனா கருத்து என்ன எங்களுடைய எங்களுடைய நாண்டா எங்களுடைய எங்கெல்லாம் குர்ஆன்ல நாண்டு வருதோ இது அர்த்தம் எங்களுடைய நல்லா புரிஞ்சுக்கிறேன் தப்பா சொல்ல கூடாது நான் என்ன அர்த்தம் எங்களுடைய தன்னிலை பன்மை நீ நீ அப்படின்னு இருந்தா என்னுடைய அர்த்தம் புரியுதா வக்கீனா அப்படின்னு சொன்னா எங்களை பாதுகாப்பாயாக வக்கீனி அப்படின்னு சொன்னா என்னை பாதுகாப்பாயாக புரியுதா அப்ப வக்கீனா என்பது எல்லா அடுத்த வாரம் கேட்பேன் கிராமர் எல்லாம் கேட்பேன் சரியா இன்ஷா அல்லாஹ் வக்கீனா என்று சொல்லுவது தன்னிலை பன்மை வக்கீனி என்று சொல்லுவது தன்னிலை ஒருமை உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை நான் தெரிஞ்சுமா செய்யறேன் ரப்பனா எங்களுடைய இறைவனே ஆத்தினா ஆத்தி நா என்ன எங்களுக்கு தருவாயாக ஆத்தி நீ அப்படின்னு சொன்ன எனக்கு தருவாயாக ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக சித்துனியா துனியாவில சித்துனியாடா துனியாவில எங்களுக்கு தருவாயாக ஹசனதன் ஹச அழகை எல்லாவற்றிலும் அழகு சரியா பொருளாதாரத்திலும் அழகு ஆரோக்கியத்தில் அழகு ஈமானில் அழகு ஒவ்வொன்றிலும் அழகு நிம்மதி சந்தோஷம் துனியாவில் எல்லாத்திலையுமே எனக்கு ஹசனாவத்தாஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் ஆகிரத்திலையும் எனக்கு வந்து ஹசனாவை நிம்மதியை சந்தோஷம் தருவாயாக அப்புறம் என்ன வக்கீனா நம்ம வக்கீனான்னு சொல்றோம் பத்தியலா வக்கீனா வந்து ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா மூணு வார்த்தையா வக்கீனா வக்கீனா என்பது மூன்று வார்த்தை வக்கீனா என்பது கிராமர் வகுப்பு தஃப்ஸீர் வகுப்பு வக்கீனா என்பது மூன்று வார்த்தை வ வ ஒரு வார்த்தை தி இரண்டாவது வார்த்தை நா மூணாவது வார்த்தை நம்ம வக்கீனா வக்கீனா அடிச்சுட்டு போயிடுறோம்
கினா. மூன்று வார்த்தை பெயரு வ என்று சொன்னால் மேலும், இம்மையிலும் தருவாயாக, மறுமையும் தருவாயாக, மேலும் இந்த அண்டு அண்டுங்கிறமா இல்லையா, இங்கெல்லாம் அந்த வா 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 இருக்கு பத்தியலா, அந்த வாவுக்கு வந்து அண்டு, மேலும் இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வார்த்தை ஆயிடுச்சா வ தி அப்படின்னு சொன்னா நீ பாதுகாப்பாயாக. இந்த காப்சேரி டீக்கு என்ன அர்த்தம், காப்சபர கா காப்சேரி தி தி என்பது வந்து அது வினை சொல். தி என்பது என்ன, வினை சொல், முன்னிலை ஏவல் வினை. தி என்பது முன்னிலை ஏவல் வினை, ஆண்பால் ஒருமை. தி நீ என்னை நீ பாதுகாப்பாயாக. தீக்கு என்ன அர்த்தம், நீ பாதுகாப்பாயாக. நா என்ன அர்த்தம், எங்களை. புரிஞ்சா வ மேலும் தி நீ பாது நீ தான் யார சொல்ற நம்ம அல்ல, யார சொல்றோம், ஆரம்பிச்சா ரப்பனாவை போட்டுட்டோம், அந்த ரப்பனா தான் இந்த நீ வந்து ரப்பனாவை தூக்கி போகும் சரியா. தி நீ எங் பாதுகாப்பாயாக, நா எங்களை. அதாபன் நாரி அதாபு, அதாபு நாருனா நரகம், நரகத்தின் அதாபை விட்டும். புரியுதா, இப்ப வக்கீனா புரியுதா, இந்த வக்கீனா தான் இந்த வக்காவிலேருந்து வந்ததான், வக்கானா பாதுகாத்தான், இறந்த கால வினை சொல்லு பாய் வக்கா அப்படிங்கிறது வந்து பாதுகாத்தான், இறந்த கால வினை சொல். தி என்பது ஏவல் வினை முன்னிலை, நீ பாதுகாப்பாயாக. புரியுதா, அதிலேந்து வந்ததான் வாக்கு யா, வாக்கு யா. புரியுதா, பாதுகாக்கக்கூடிய சூரா, சூராவுக்கு பேர் என்ன, சூரத்துல் வாத்தியா, பாதுகாக்கக்கூடிய சூரா என்பது இந்த சூராவுடைய ஆறாவது பேர். சூராவுடைய ஏழாவது பேர் என்ன என்று சொன்னால் சூரத்துல் காஃபியா, சூரத்துல் காஃபியா, காஃபியா கா ஃபியா காஃபியா. காஃபியா என்று சொன்னால் போதுமானது, காஃபியா கருத்தா போதுமானது. கஃபா எக்ஸி உறுதல கூட காஃபி ஹே காஃபி ஹே, டீ தான் ஊற்றுவாங்க ஆனா காஃபி ஹேங்குவாங்க. புரியுதா பாய், அப்படித்தானே ஹாதி பாய், ஊத்துறது டீயா இருக்கு பாய், கொஞ்சம் ஜாஸ்தி அவசியங்கள போதும்னு சொல்றதுக்கு பதிலா காஃபி ஹே காஃபி ஹே. இங்கே பஸ் பஸ்ங்களாங்க, பஸ் பஸ் சொல்வதை விட காஃபி ஹே அதான் இன்னும் கரெக்டான ஒரு சூப்பர் வார்த்தை. புரியுதா, கஃபா எக்ஸி கஃபா அப்படி சொன்னா போதுமானதாக ஆனது. கஃபா பில் மஹரிஸ் கஃபா பில் மரி கரிபன், ஒரு மனிதன் பொய்யர் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் பொய்யர் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன என்று சொன்னால் ஐயு ஹத்தீச பி குல்லி மாசமியா, காதில் கேட்டதையெல்லாம் வாயில் சொல்லுவது. அப்ப எதையெல்லாம் காதில் கேட்டானோ அதுல அதை வாயில சொல்றான் பத்தியலா, அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரம். அப்ப போதுமானது, போதுமானதுக்கு வந்து ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தை கஃபா. புரியுதா, அதுல இருந்து இஸ்மு ஃபாயில் வந்து காஃபியா, போதுமானதாக ஆனது, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இந்த சூறாவே போதுமானது. அந்த அர்த்தத்தில் நீங்கள் இந்த சூறாவை அதிகமாக ஓதுங்கள், இந்த சூறாவின் படி அமல் செய்யுங்கள், அப்படி அமல் செய்தால் உங்களை அல்லாஹ் பாதுகாக்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய இந்த சூறாவே போதுமானது என்ற அடிப்படையில் இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் காஃபியா. சரியா, இது ஏழாவது பேர். எட்டாவது பேர் என்ன என்று சொன்னால் அசாசுல் குர்ஆன், அசா அசாசுல் அ சா சுல் அலிஃபு சீன் அலிஃப் அசா, அப்புறம் சீன் சு அசா சுல் குர்ஆன் குர்ஆன் அசாசுல் குர்ஆன். அசாஸ் என்று சொன்னால் அடிப்படை, அஸ்திவாரம் பத்தியலா, அஸ்திவாரத்துக்கு அசாஸ்ங்குவாங்க அடிப்படை, குர்ஆனுடைய அடிப்படை. அசாசுல் குர்ஆன் குர்ஆனுடைய அடிப்படை என்று பொருளாக இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த சூராவுக்கு
சூரத்துல் ஃபாத்திஹா என்றும் சூரத் உம்முல் கிதாப் என்றும் உம்முல் குர்ஆன் என்றும் சூரத்து அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சூரத்து ஷிஃபா என்றும் சூரத்துல் வாக்கியா என்றும் சூரத்துல் காஃபியா என்றும் சூரத்து அசாசுல் குர்ஆன் என்றும் இந்த சூரா அழைக்கப்படும். புரியுதா? இதுகள் எல்லாம் இந்த சூராவுடைய பெயர்கள். இந்த சூராவுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஏராளமான சிறப்புகளை இந்த சூராவுக்கு நம்ம சொல்லலாம். முதல் சிறப்பை பற்றி இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4474 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அறிவிக்கின்ற சஹாபி யார் என்று சொன்னால், அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு கேள்வி பதிலில் இந்த செய்தியை சொன்னேன். இப்போ உங்களுக்கு நம்பரோடு 4474 சரியா? இந்த அபு சயீத் ஹுதுரி அல்லா அல் முஅல்லா, அபு சயீத் அல் முஅல்லா. நான் உங்களுக்கு புது பேராக இருக்கதே, உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு விட்டுட்டேன். அபு சயீதில் அல் முஅல்லா சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சரியா? இந்த சஹாபி சொல்றாங்க, நான் மதீனாவுடைய பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தேன். நான் தொழுது கொண்டிருந்த போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்னை கூப்பிட்டார். புரியுதா? நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள். நான் தொழுது கொண்டிருக்கும் போது என்னை பார்க்கறாங்க ரசூல்லா, நான் தொழுது கேட்டுக்கிறேன். ரசூல்லா என்ன பண்ணாங்க? என்னைய கூப்பிட்டாங்க. நான் ரசூல்லாவுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. என்னுடைய தொழுகையை நான் கண்டினியூ பண்றேன். நான் தொழுகையை முடிக்கிறேன். தொழுகையை முடிச்சவனே ரசூல்லாட்ட, ஏ ரசூல்லா என்னைய கூப்பிட்டியல அப்படின்னு போய் கேட்டாங்க. அப்ப ரசூல்லா கேட்டாங்க, ஏன் நீ உடனே வரல அப்படின்றாங்க. ஏ ரசூல்லா தொழுது கிட்டல இருந்தேன், எப்படி விட்டுட்டு வர்றது? அதனால தான் உடனே வரல, முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இல்ல மற்றவங்க கூப்பிட்டா வேணா நீ தொழுகையை முடிச்சுட்டு வரலாம், அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் அழைத்தால் நீ தொழுகையை விட்டு விட்டு உடனே வர வேண்டும் சரியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிவிட்டு, நீ குர்ஆனை படிக்கவில்லையா? சூரத்துல் அன்பால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் ரசூலா சொல்றாங்க சரியா, 8வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூலி இதா தஆக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ உங்களை அழைத்தால் நீங்கள் உடனே என்ன செய்யுங்கள்? பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களை கூப்பிட்டா, அல்லாஹ் உங்களை கூப்பிட்டாங்கன்னா அல்லாஹ் டைரக்டா இறங்கி வந்து கூப்பிட மாட்டான். யார் வச்சு அல்லாஹ் கூப்பிடுவான்? நபியை வச்சு தான் அல்லாஹ் கூப்பிடுவான். அப்ப அல்லாவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ உங்களை அழைத்தால் நீங்கள் உடனே என்ன செய்யுங்கள்? இஸ்தஜீபு, ஜவாபு கொடுங்கள். அழைத்தால் நீங்கள் ஜவாபு கொடுங்கள், பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? நான் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா? என்னுடைய அழைப்புக்கு நான் தொழுகையில் உங்களை அழைத்தாலும் விட்டு விட்டு வந்து கேட்க வேண்டுமே தவிர முடித்து வந்து இருக்கிறது கேட்கறது சரியில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்றாங்க சரியா? சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு சொல்லுவாங்க, லவ் அல்லி மன்னக்க சூராத்தன் ஹிய அஅலமு சுவரி ஃபில் குர்ஆன். என் அருமை சகோதரரே, நான் உனக்கு நீ பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால், இதெல்லாம் எங்க நடக்குது? மதீனாவுடைய பள்ளிவாசல் இந்த சம்பவம் நடக்குது. பள்ளிவாசலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூராவை நான் உனக்கு கற்று தருவேன். அந்த சூரா தான் அஅலமு சுவரி ஃபில் குர்ஆன், குர்ஆன் இருக்கக்கூடிய சூராக்களில் மிகச்சிறந்த சூரா, மிக மகத்துவமிக்க சூரா. குர்ஆனுடைய சூராக்களையே மிகச்சிறந்த ஒரு சூராவை, மிக மகத்துவமிக்க ஒரு சூராவை நீ பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு என்ன செய்வேன்? கண்டிப்பா கற்று தருவேன் அப்படி சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்றாங்க. அந்த சஹாபிட்ட சொல்லிவிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சூராவை கற்றுக் கொடுக்காம அவருடைய கையை பிடிச்சு வாங்க வெளியே போலாங்கிறாங்க. புரியுதா? சூராவை கத்து தருவேன்னு சொன்ன ரசூல்லா கத்து கொடுக்காம என்ன பண்றாங்க? கையை பிடிச்சு அப்படி வெளியே போறாமே, அப்படி லைட் அப்படி இழுக்கிறாங்க சரியா? லைட்டா ஏன் இழுத்தாங்கன்னு சொன்னா,
இவர் கவனமா கேட்டாரா கேட்கலையா, நம்ம சொல்லக்கூடிய வந்து இவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குது அப்படின்னு அப்பப்ப ரசூல் செக் பண்ணுவாங்க. அப்படின்னு ரசூல் அந்த சஹாபி என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க, கையை பிடிச்சி லைட்டா அப்படி வெளியே அப்படி இழுக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி வெளியே போறதுக்கு யார சொல்லலாம், நீங்க தான் சொன்னீங்க பள்ளிவாசத்தை விட்டு வெளியே போறதுக்குள்ள குர்ஆன்ல ஒரு சிறந்த சூராவை கத்து தரேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நீங்க வெளியே இழுக்கிற மாதிரி பண்றீங்கல்ல அப்படின்றாங்க. அப்புண்டவனி ரசூல்லா சொன்னாங்க, கால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த சூரா அல்ஹம்து சூராவாக இருக்கிறது. சரியா, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஆர்வத்தை ஏன் ரசூல்லா கையை பிடிச்சு இழுத்தாங்க, ஒரு டெஸ்ட் பண்றாங்க, அதாவது ஆர்வத்தை ஆர்வத்தை தூண்டுறாங்க. ஆர்வத்தை தூண்டிவிட்டு அந்த சூரா எது என்று சொன்னால் அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூராவாக இருக்கிறது. ஹிய சபுல் மசானி வல் குர்ஆனுல் அலீம், அது ஏழு ஆயத்துகளை கொண்ட மறுபடியும் ஓதக்கூடிய ஒரு சூரா. அந்த சூரா தான் குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு சூரா, மிகச்சிறந்த ஒரு சூரா. மொத்த 114 சூராக்கள்ல முதல் சிறந்த சூரா இது, சூரத்துல் ஃபாத்திஹா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த சஹாபிக்கு சொன்னாங்கிற இந்த ஹதீச இமாம் புகாரி இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்கிறாங்க. அவ இந்த சூராவுடைய முதல பேரை பார்த்தோம் இல்லையா, இரண்டாவது சிறப்புக்கு வந்து முதல் சான்று இந்த ஹதீஸ். இரண்டாவது இந்த சூராவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீச இமாம் நஸாயி சரியா தங்களுடைய கிதாபுல பதிவு பண்ணிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், மா அன்ஸலல்லாஹு ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி மிஸல உம்மில் குர்ஆன். மா அன்ஸலல்லாஹு ஃபித் தௌராத்தி, அல்லாஹ் தௌராத் வேதத்தில் ஒரு சூராவை இறக்கவில்லை. வலா ஃபில் இன்ஜீலி, இன்ஜீல் சூராவிலும் அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கவில்லை. எந்த சூராவை போன்று, அந்த சூராவை அல்லாஹ் பங்கிட்டு விட்டான் பைனி வ பைன அபுதி நிஸ்பைனி, தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் பாதி பாதியாக அல்லாஹ் பிரித்து விட்டான். சரியா, அந்த சூராவை அல்லாஹ் பங்கு போட்டானா, சரியா, தனக்கு பாதி வச்சுக்கிட்டானா, அடுத்தவங்களுக்கு என்னவா பாதியை வச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி அந்த சூராவை எப்படி அல்லாஹ் பங்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இதை அவன் தனக்காக வைத்துக் கொண்டான். அந்த சூராவை நீங்க பாருங்க, பாதி வந்து அல்லாஹ்வை புகழுவோம், மீதி என்ன செய்வோம், நமக்காக துஆ கேக்குறோம். புரியுதா? இப்ப இந்த சூராவை நாம் தொழுகையில் ஓதுகிற போது ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், பதில் சொல்கிறான். ஹதீஸ் இருக்கா இல்லையா, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் தெரியுதுல, அப்படி சொல்லுகிற போது ஹமிதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், அல்லாஹ்வுக்குரிய அர் ரஹ்மான் ரஹீம். சரியா, அல்லாஹ் என்ன செய்யணும், புகழ்ந்தோமா இல்லையா, அளவட்டு அருளாளன், நிகரட்டு அன்புடையோன் என்று சொல்கிற போது அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அசனா அலை அபுதி, என் அடியான் என்னை அதிகமாக புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுவான். மாலிக் யௌமித்தீன், மறுபடியும் என்ன செஞ்சோம், அல்லாஹ் புகழ்ந்தோமா இல்லையா, அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான். இது அல்லாஹ்வுக்குரிய. சரியா, இந்த சூராவை அல்லாஹ் ரெண்டா பிரித்தான்ல, அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில, இது அல்லாஹ்வுக்குரியது. அடியானுக்குரியது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். சரியா, உன்னையே வணங்குகிறோம் என்பது அல்லாஹ்விடத்தில் சொல்வது, உன்னிடமே உதவி தேடுகிறோம், அல்லாஹ்ட உதவி தேடுகிறோமா இல்லையா, இது நமக்குரியதா இல்லையா. சரியா, அப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று ஒரு அடியான ஓதுகிற போது அதுக்கு அல்லாஹ் சொல்வானா, ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மா ஸஅல், ஹாதா பைனி வ பைன அபுதி, இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள உறவு.
யல்லா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிற போது இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் அதில் இருக்கக்கூடிய உறவு. என்ன உறவே? நான் படைத்தவன், நான் வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன், நீ படைக்கப்பட்டவன், நீ வணங்க வேண்டும். இதுதான் நமக்கு அவனுக்கு உள்ள உறவு. சரியா? அப்ப இதுதான் எனக்கு உனக்கும் உள்ள உறவு. வலி அபுதி மாசால், என் அடியான எதை கேட்கிறானோ அதை கொடுத்து விடுவேன். நம்ம ஐயாக்கு நாபது ஐயாக்கு நஷ்டமுல்ல அல்லாட உதவி தர்றோம்ல, அப்ப என் அடியா உன்ட்ட உதவி தர்றான் பத்தியலா, அதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா. இது அல்லாஹ் நமக்குரியது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லா, எல்லாமே நம்ம அல்லாஹ்ட கேக்குறோம், நமக்கு அல்லாஹ்ட துஆ செய்யறோம். அப்ப இது நமக்குரியது. அப்ப இந்த சூராவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி சூரா வந்து இன்ஜீல்லையோ தௌராத்திலையோ இல்ல. இந்த சூராவை அல்லாஹ் ரெண்டு வகைப்படுத்திட்டான், பாதியை தனக்கு வச்சுக்கிட்டான், மீதியை மக்களுக்காக கொடுத்துட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ரெண்டாவது இந்த சூராவுடைய சிறப்பு. மூணாவது சிறப்பு என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2276 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இதை அறிவிக்கின்ற சஹாபி அபு சயீத். யாரு? அபு குதிரி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் வந்து அபு சயீத் குதிரி, அவர் முஅல்லா. இவர் வந்து குதிரி, அபு சயீத் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நாங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாங்கள் சஹாபாக்களா சேர்ந்து ஒரு பயணத்துக்கு போனாங்க. போய் கிறிஸ்தவர்கள் தங்கக்கூடிய ஒரு ஊர்ல போய் தங்குறாங்க. அந்த ஊருடைய தலைவரை சேலையிட செஞ்சிருச்சு, கொத்திருச்சு. கொத்தின உனையுமே அதுல உள்ள ஒருத்தர் வந்து அந்த ஊருடைய தலைவரா இல்லையா அப்படி பதறி போய் அவர் அப்படியே அந்த அந்த விஷத்துல அந்த வழியில அதை துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாராவது உங்களை ஓதி பார்க்கக்கூடியவர் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து நான் வந்து ஓதி பார்க்கறேன் அப்படின்னு போனாரு. போய் என்ன பண்ணாரு? அல்ஹம்து சூரா ஓதி, இந்த சூரா அல்ஹம்து சூரா ஓதி அவருக்கு அந்த இடத்துல செய்யறாரு, ஊதுறாரு. ஊதுனையுமே அப்படியே அந்த விஷம் இறங்குது. அல்ஹம்து சூரா ஓதி அந்த இடத்துல ஊதுனையுமே அப்படியே அந்த அந்த விஷம் இறங்குது. விஷம் இறங்கி அவருடைய அந்த கடுப்பு அந்த வலி அதெல்லாம் அப்படியே போய் அவருக்கு ஷிஃபா கிடைச்சிச்சு. அதனால இந்த சூரா சூரத்து ஷிஃபா, புரிஞ்சா? அவருக்கு அப்படியே ஷிஃபா கிடைச்சிருச்சு. அப்படி கிடைச்ச உனையுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 30 ஆட்டை இந்தாங்க வச்சுக்கிறங்க. சரியா? அல்லாஹ்வுடைய சூரா ஓதி ஓதுனால என்ன ஃபாயிதா? 30 ஆடுகள் துனியாவுடைய மறுமை ஃபாயிதா நிறைய. சரியா? துனியாவுடைய ஃபாயிதாவாக 30 ஆடுகளை, ஏன்னா ஒரு விஐபியா இல்லையா, அதனால இந்தாங்க 30 ஆடுகளை வச்சுக்கிறங்க அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த உனையுமே போன சஹாபி 30 ஆட்டை ஓதி அலஹம்துலில்லாஹ் ஓதி சிபா சரி பண்ணி விட்டுபுட்டு, சரியா, 30 ஆடுகளை வாங்கிட்டு சஹாபாக்கள் கூட்டத்துக்கு வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி போனேன், ஓதி பார்த்தேன், அலஹம்துலில்லாஹ் ஓதி ஓதுனேன், சிபா கிடைச்சிருச்சு, இந்த 30 ஆடுகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சஹாபாக்கள் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அலஹம்துலில்லாஹ் தான் ஓதி ஓன்னு எப்படி தெரியும் அப்படிவாங்க? அது அலஹம்துலில்லாஹ் சிபா தானே ஓதி ஓதிட்டேன், சரியா அப்படிக்கு வாரு. அப்ப சஹாபாக்கள் பேசிக்கிடுவாங்க, 30 ஆடுகளை வாங்குறது சரி, இந்த ஆட்டை நம்ம பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா, ஹராமா ஹலான்னு டவுட்டா இருக்குது. சரியா? நம்ம இப்போதைக்கு சாப்பிட்ற வேண்டாம், நம்ம மதீனாவுக்கு போயிட்ட பிறகு ரசோல்லாட்ட ஃபத்வா கேட்ட பிறகு இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை பாதுகாத்தா வச்சுக்கிறாங்க. நம்மளால என்ன செஞ்சிருப்போம்? அங்கேயே ரெண்டு கருத்து வேறுபாடு வந்து பிச்சுக்கிட்டு போய் போருக்கு போகாம நமக்குள்ள முட்டிக்கிட்டு வந்து சேர்ந்துருப்போம். இது நம்ம சுண்ணா. சரியா? நெசமான சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னா, ரைட்டு கருத்து வேறுபாடு, நம்ம ரசூல்லா ஒரு போருக்கு அனுப்பி விட்டாங்க, முதல்ல போரை முடிப்போம், வந்த வேலையை முடிப்போம், அப்புறம் மதீனாவுக்கு போவோம், ரசூல்லாட்ட ஃபத்வா கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை முடிக்கிறாங்க. முடிச்சு விட்டு மதீனாவுக்கு 30 ஆடுகளோடு திரும்பி போய் செய்தியை சொல்றாங்க. செய்தியை சொன்னா ரசூல்லாவும் அவரை கூப்பிட்டு, வாப்பாங்கப்பா உனக்கு எப்படிப்பா இந்த சூரா ஓதி ஓதுனா சிப்பா தெரியும் அப்படியாப்பா, எனக்கு கொஞ்சம் என்ன கொடுத்து போங்கப்பா
சாதாரண குர்ஆனின் மிக மகத்துவமிக்க ஒரு சூரா என்பதற்கும் இந்த ஹதீஸ் என்ன மிக தெளிவான சான்று. இது மூணாவது ஆதாரம் இல்லையா. நான் தப்சீருக்கு போறதுக்கு முன்னால அந்த சிறப்பை சொல்லிட்டு தப்சீர் போவேன். ஏன்னா முக்கியமான சூரா பத்தியால அந்த ஆயத்துடைய வெயிட் அப்படி மண்டையில் அப்படி அப்படி பதிச்சிடணும். அதான் காரணம். நாலாவது சிறப்பு என்ன என்று சொன்னால், இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லீமில் 1472 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட அறிவிக்கின்ற சஹாபி யார் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பாத்துக்கிறீங்களா பாய்? பாத்துக்கிறீங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் சரியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி சொல்லுவாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப தூக்கம் வருதோ? தூக்கம் வருதா இல்லையா? சரியா. அப்ப எங்க சபையில யாரும் உட்கார்ந்திருந்தது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தார்கள். சரியா. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நாங்க ஒரு சபையில உட்கார்ந்திருந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய சபை, இந்த சபையில யாரும் இருந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் உட்கார்ந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்தில் வந்தார்கள். யாருடைய தோட்டத்தில்? திஹியத்துல் கல்பி சரியா என்ற ஒரு மனிதர், அவருடைய திஹியத்துல் கல்பி. அடுத்த வாரம் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ், உங்கள்ட்ட கேட்பேன். சரியா? காஃப் காஃப் சரியா. திஹியத்துல் கல்பி அப்படிங்கிற, ஏன்னா அவங்களுக்கு வந்து 600 ரெக்கருக்குன்னு ஹதீஸ் இருக்குது. அவங்க மாறி வருவா, மனுஷ உருவத்துல வந்து இருக்கிறாங்க அப்படி ஹதீஸ் வருது. அப்ப இது வந்து இந்த முதல் வகையை வர கொண்டு வர போது அவங்களுடைய இயற்கையான தோற்றத்துல 600 ரெக்கைகளை கொண்டவர்களாக வந்தாங்க. 600 ரெக்கைகள் கொண்டவர்களாக அந்த இக்ர சிரா குகையில கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எல்லாரும் ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. சத்தத்தை கேட்ட உடையுமே திடீர்னு மேல சத்தம் வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? மேல பாப்போமா இல்லையா? பாப்போமா இது சொல்லி விடுவோமா? பாப்போம். நம்ம எல்லாம் எப்படி பாப்போமோ அது மாதிரி எல்லாம் திடீர்னு சவுண்டு டம்முன்னு சவுண்டு வருது. எல்லாரும் வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? எல்லாரும் வானத்தை நோக்கி பார்த்த உடனேயுமே உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த சபையில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க, ஹாதா பாபு மின ஸமாயி ஃபுதிஹல் யௌம் லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம். ஹாதா பாபு மின ஸமா, இது வானத்து உள்ள ஒரு கதவு சரியா. ஃபுதிஹல் யௌம், இன்றைக்கு இந்த கதவு திறக்கப்பட்டது. இந்த சவுண்ட் வந்துச்சு பத்தியலா, சவுண்ட் வந்த சவுண்ட் என்ன சவுண்ட் அது? கதவு திறந்த சவுண்ட், வானத்தின் கதவு திறந்த சவுண்ட். அதை நம்ம எல்லாரும் கேட்டோம். இதற்கு முன்னால் இந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இந்த நாளை தவிர இந்த கதவு திறக்கப்படுகிறது. இதற்கு முந்தி வரை இந்த கதவு திறக்கப்படவே இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். சொல்லிட்டு பார்ப்பாங்க, அங்கிருந்து மலக்குன், ஒரு மலக்கு என்ன செய்வாரு? இறங்குவார். அதை எல்லாரும் பார்ப்பாங்க சரியா. அந்த கதவு திறந்து ஒரு மலக்கு வர்றாங்க பாருங்க, அதையும் எல்லோரும் பார்ப்பார்கள். அதை பார்த்து ஜிப்ரீல் சொல்லுவாங்க, ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்ள், இதோ இவர் ஒரு மலக். நஸல இலல் அர்ள், இவர் பூமிக்கு இறங்குகிறார். லம் என்சில் கத், இவர் இதற்கு முன்னால் பூமிக்கு என்ன செய்யவில்லை, வந்ததே இல்லை, இறங்கியதே இல்லை. இல்லல் யவும், இன்றைய நாளை தவிர இதுக்கு முந்தி இந்த மலக்கு பூமிக்கு வந்ததே இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க.
வந்த மலக்கு ஃபஸல்லம சலாம் சொன்னார் ரசூலுல்லாஹ்வுக்கு, ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். சரியா? அப்படின் வந்த மலக்கு செஞ்சாங்க, சலாம் சொன்னாங்க, ஃபஸல்லம சலாம் சொன்னார். சலாம் சொல்லிவிட்டு சொன்னார், அபுஷிர் பி நூரைனி ஊதீதஹுமா லம் யூதஹுமா நபியுன் கபலக. அபுஷிர், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். பி நூரைனி, ரெண்டு நூறுகளை கொண்டு, ரெண்டு நூறுகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஊதீதஹுமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு நூறுகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு நூறுகளை கொண்டு நற்செய்தி பெறுங்கள். அந்த ரெண்டு நூறு உங்களுக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் கொடுத்தது இல்லை, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ரெண்டு நூறுகள் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கூட நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வந்த மலக்கு ஃபர்ஸ்ட் வரார் பார்த்தீங்க பூமிக்கு, அவர் சொல்லிவிட்டு சொல்வார், முதல் நற்செய்தி முதல் நூறு என்ன என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹத்துல் கிதாப். இது அல்ஹம்து சூரா. இந்த அல்ஹம்து சூரா என்பது ஒரு நூர். இது என்ன, இது உங்களுக்கு நூர், உங்களுக்கு துனியாவுக்கு வழிகாட்டும், ஆகிறதுக்கு என்ன செய்யுது, வழிகாட்டும். எனவே இது ஒரு நூர். இந்த நூரை போன்ற ஒரு சிறந்த ஒரு சூராவை எந்த நபிக்கும் அல்லாஹ் என்ன செய்தது இல்லை, எந்த வேதத்திலும் கொடுத்தது இல்லை. அல்ஹம்து சூராவை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஒன்னாவது நூறு நற்செய்தி, இரண்டாவது வஹவாதீமு சூரத்தில் பக்கரா. சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ஆயத்துகள், இரண்டு ஆயத்துகள், வேற இரண்டு ஆயத்துகள். எந்த இரண்டு ஆயத்துகள்? ஆமன ரசூல் ஆரம்பிக்குமா இல்லையா? ஆமன ரசூல், அப்புறம் லாயு கல்லிஃபுல்லா ரம்ச இல்லா உசாஹா. சரியா? இந்த மாதிரி ஆயத்துகளும் வேற எந்த நபிக்கும் கொடுத்தது இல்லை. இந்த ரெண்டு நூறைகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த மலக்கு சொன்னாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1472 பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப என் ஆறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சூராவுடைய சிறப்பு என்ன, அந்தஸ்து என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அடுத்த நாலாவது ஆதாரம். சரியா? புரிஞ்சா? அஞ்சோடு முடிச்சிடலாமா? டைம் ஆகிட்டு இருக்குதுல்ல. அப்புறம் தப்சிற்கு வந்து மரத்தில் போய்க்கிடுவோம். நம்ம நான் தப்சிற்கு வரதுக்கு முன்னால் படிப்படியாக வருவேன். சரி, தப்சிற்கு முன்னால் அப்புறம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அது கொஞ்சம் போகும். அப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், ஒவ்வொன்றா இன்ஷால்லாஹ் படிப்படியாக படிப்படியாக சின்ன பிள்ளைக்கு பால் ஊற்றுற மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து பக்காவா மார்க்கெட்டை சொல்லி கொடுத்துருவோம் என்ற அடிப்படையில் நான் படிப்படியாக வருவேன். அப்போ அவுது பிஸ்மில்லா நான் அடுத்ததுக்கு போய்க்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சிறப்பு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து அதே சஹீஹ் முஸ்லீமில் 655 ஹதீஸாக, 655 புகாரியில் 756 ஹதீஸாக. சரியா? இது முதல்ல வந்து இந்த புகாரி விட்டுருங்க, அடுத்த ஹதீஸ் வார்த்தைக்கிறேன். ரெண்டுக்கு பதில வார்த்தை சின்ன மாற்றம் இருக்குது. அப்புறம் நீங்களும் போய் பார்ப்பிய, பார்த்து என்னடா இல்லைன்னு கேட்டக்கூடாதுல. சரியா? அதனால் நான் முதல்ல அந்த புகாரி முஸ்லீமை மட்டும் வச்சுக்கிறேங்க, 655 முஸ்லீம். அதில் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் ஃபல்லா ஸலாத்தன் லம் யக்ரா ஃபீஹா பிஉம்மில் குர்ஆன் ஃபஹிய ஹிதாஜுன் ஃபஹிய ஹிதாஜுன் ஃபஹிய ஹிதாஜுன் கைர தமாம். ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மன் ஃபல்லா ஸலாத்தன், யார் ஒரு தொழுகையை தொழுகிறாரோ அந்த தொழுகையில் அவர் உம்முல் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னார். தொழுகையில் அவர் உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆனா இது அல்ஹம்து சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூராவை ஓதவில்லை என்று சொன்னால் ஃபஹிய ஹிதாஜுன், அந்த தொழுகை குறைவுள்ள தொழுகை, அந்த தொழுகை குறைவுள்ள தொழுகை, அந்த தொழுகை குறைவு. அந்த மூணு தடவை நான் சொல்லல, சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தொழுகை குறைவுள்ள தொழுகை. கைர தமாம், தமாம்னா பரிபூரணம், கைர்னா என்ன, இல்லை, கைர தமாம், பரிபூர்ணப்படுத்தப்படாத தொழுகை, முழுமைப்படுத்தப்படாத தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்ஹம்து சூராவுடைய சிறப்பாக சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு தொழுகைகளையும் கண்டிப்பா என்ன செஞ்சு நான் அல்ஹம்து சூராவை ஓதி ஆவன். இப்ப வாங்க புகாரியுடைய 756 ஹதீஸ், முஸ்லீமுடைய 651 ஹதீஸ், 651 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி தன் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், லா சலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். லா சலாத்த, அது தொழுகையே இல்லை,
லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் தொழுகையில் அல்ஹம்து சூராவை ஓதவில்லையோ அவர் தொழுதாரே அது தொழுகையே இல்லை. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் அல்ஹம்து சூரா ஓதியே ஆக வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் புரிஞ்சா, யார் தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை செல்லாது. அவர் தொழுது தொழுகையே கிடையாது. நீங்கள் தொழக்கூடிய தொழுகை அது எந்த மாதிரியான தொழுகையாக இருந்தாலும் சரி, உதாரணமாக நீங்கள் இமாமுக்கு பின்னாண்டு தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, நீங்க உதாரணமா துஹருக்கு வர்றீங்க, இமாமுக்கு பின்னாடி 4 ரக்காத் தொழுறீங்க, புரிஞ்சா, அந்த 4 ரக்காத்திலையும் கண்டிப்பா என்ன ஓதி ஆகணும், அல்ஹம்து சூரா கண்டிப்பா ஓதி ஆகணும். புரிஞ்சா, முதல் 2 ரக்காத்துகள்ல அல்ஹம்து சூரா துணை சூரா, 2 ரக்காத்துகள்ல 3-4 ரக்காத்துகள்ல அல்ஹம்து சூரா ஓதி ஆகணும். புரிஞ்சா, அது அது சிறி தொழுகைங்குவாங்க. லுகர் தொழுகை அசு தொழுகை வந்து சிறி தொழுகை. இமாம் வந்து மெதுவாக ஓதுவார்ல, அந்த மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் அல்ஹம்து சூராவிக்கு கண்டிப்பாக ஓதணும். துணை சூரா முந்திய 2 ரக்காத்துல ஓதி ஆகணும். அது ஜஹரி தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜஹரி தொழுகைனா என்ன, இமாம் சத்தமிட்டு ஓதுவாரா இல்லையா, சத்தமிட்டு ஓத இஷா தொழுகையத்தில் ஓப்பாரு, முந்தி 2 ரக்காத் சத்தமிட்டு ஓதுவாரு, பிந்தி 2 ரக்காத் ஓதுவாரு. அவர் சத்தமிட்டு தொழ வைக்கக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் நீங்கள் என்ன செய்து ஆக வேண்டும், அல்ஹம்து சூராவை ஓதி ஆக வேண்டும். அப்படி ஓதவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை செல்லாது. அவர் தொழுதது தொழுகையே இல்லை, சொன்னது நான் அல்ல, சொல்றது யாரு, நபிகள் நாயகம் அலைஹிஸ் ஸலாம் இதை சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி யார் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை நீங்க புகாரியை படிச்சு பார்த்தீங்களாக்க, 756 ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. அப்ப சிறி தொழுகையாக இருந்தாலும் ஜஹ்ரி தொழுகையாக இருந்தாலும் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் ரகசியமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் இமாமுக்கு பின்னால் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் தனியாக தொழக்கூடிய சுன்னத்து மாதிரி தனியாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் ஒவ்வொரு ரக்காத்துகள் மலர்ந்து சூரா ஓதி ஆக வேண்டும். ஓதி ஆகவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை செல்லாது, அந்த தொழுகை தொழுகையே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது அபூ ஹுரைரா கேள்வி கேட்பாங்க, அப்ப சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில அவர் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு அடுத்த சூராவுக்கு போயிருவார, நம்ம எப்படி ஓதுறது சரியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு கேட்க போது அபூஹுரைரா சொல்லுவாங்க, இக்ரா ஃபீ நஃப்ஸிக்க, உங்களுடைய மனதுக்குள் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். மெதுவா மெதுவா என்ன செய்யுங்க, நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். கண்டிப்பா என்ன செய்யணும், ஓதிதான் ஆவணே அப்படின்னு அறிவிக்கின்ற அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி, இமாம் திருமிதி என்ன பண்றாங்க, கண்டிப்பா நீங்க ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இது ஓதக்கூடிய எந்த அப்ப எந்த இடத்தில் ஓதுவது, சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகள்ல எந்த இடம் எந்த நேரத்தில் நீங்கள் ஓதுவது அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்களை இமாமுகள் ஃபிக்ஹுக்களை இமாமுகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெண்டு இடத்தை தேர்வு செஞ்சு தர்றாங்க, அதில் உங்கள் விருப்பம். முதல் இடம் எது அப்படின்னு சொன்னா, இமாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி முடித்த பிறகு அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன் என்று நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இப்படி சில பேர் சொல்றாங்க. இதுல வந்து எனக்கு ஏற்றதாக எனக்கு இன்னும் சிறந்த எழுதுறது அப்படின்னு சொன்னா, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹு அலைஹி, சரியா, பெரிய ஹதீஸ் கலை மேதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹு சொல்றாங்க, ஒரு இமாம் அல்ஹம்து சூராவை ஓதி முடித்து விட்டால் அடுத்த சூராவை ஆரம்பிக்காமல் கொஞ்ச நேரம் அனுமதி தர வேண்டும். புரிஞ்சா, ரயிரில் மகுலூ வியாலேயும் வரவாலீன் ஆமீன் அப்படின்னோடனே டக்குன்னு வல்லுஹா வல்லையில் இதா சஜா, பாய் இங்க பாருங்கப்பா நான் பேசுறேன் சரியா, வல்லுஹா வல்லையில் இதா சஜா அப்படின்னு ஓத ஆரம்பிச்சிடாம என்ன செய்யணுமா, கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா. இப்ப நான் சொல்றது யாரு, இமாம் ஷாஃபி. அதனாலதான் நீங்க இந்த ஷாஃபி மஹல்லாக்கில் போய் பார்க்கல, அலஹம்து சூரா கொஞ்சம் முடிச்சோனையுமே அடுத்த சூரா டக்குன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. சரியா, சும்மா நிப்பா இமாம, சும்மா ரெஸ்ட் எடுக்க நிக்கல, எதுக்கு நிக்கிறாரு, நீங்கள் ஓதரிக்கிறாரு. புரிஞ்சா, அந்த தரக்கூடிய அந்த குறுகிய டயத்துல சின்ன டயத்துல சர்னு ஓத வேண்டிய சர்னு என்ன செஞ்சுக்கணும், ஓதி முடிச்சிடணும். அப்புறம் அவர் வந்து அலஹம் அடுத்த சூறா என்ன செய்வார், துணை சூறாவை ஓதுவாரு. அப்ப
எனக்கு இந்த ஒரு ஆயத்துக்கு பிறகு ஒரு ஆயத்துக்கு பிறகு ஓதுவதை விட அவர் முழுசா அலஹம்து சொல்லா ஓதாரா, முழுசா அலஹம்து சொல்லாவை கேட்டுப்பட்டு நம்மள ஆமீன் சரியா இமாம் சொல்லுவாரே நம்மள ஆமீன் அப்படி சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் டைம் தர்றாருல, டைம் தரணும். அவர் கொஞ்சம் டைம் தரும்போது அலஹம்து சொல்லா ஓதி முடிச்சுக்கலேன், அப்பனா அவர் துணை சொல்லா ஓத போறாரு, நமக்கு அலஹம்து சொல்லா ஓதன மாதிரி போயிடும், அவர் ஓதிய ரெண்டு சூறாக்களையும் கேட்ட மாதிரி போயிடும், ஓதிய நன்மையும் கிடைச்சு போயிடும், கேட்ட நன்மையும் கிடைச்சு போயிடும் சரியா. அப்படின்னு சொல்றது யார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பொதுவா நீங்க ஹதீஸ்களை பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஹ் விஷயத்துல இமாம் ஷாஃபி வந்து பெரிய மாஸ்டர். இந்த மார்க்க தீர்ப்புகள், மார்க்க சட்டம், ஹதீஸுகள் முரண்பட்டு வந்தால் சரி, அது முரண்படுவது அல்ல, முரண்படுவது போட்டு உங்களுக்கு தோன்றினால் அந்த ஹதீசுகளை முரண்பாடு இல்லாமல் எப்படி நீங்கள் புரிந்து கொள்வது, அந்த ஹதீசுகளிலிருந்து எப்படி சட்டத்தை நீங்கள் எடுப்பது என்பதில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி பெரிய ஒரு ஞானியா இருந்திருக்கிறாங்க. புரியுதா, அவங்க தான் சொல்றாங்க இப்படி நீங்க செய்யுங்க, இதான் உங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்பு ஒத்துழுகை செல்லும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எனக்கு வந்து மாஷால்லா தபாரக்கல்லா இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹுடைய இந்த கருத்து வந்த வழி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. அதனால ஏன்னா அலஹம்துலா ஓதாடி தொழுகை செல்லாது, அது தொழுகையை இல்லை ஒவ்வொரு காட்டில் ஓதணும், பக்கவா ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம இது நாலு வர கரெக்டா ஓதித்தா இருப்போம் சரியா. ஒரு பேச்சுக்கு ஏன்னா இது என்னன்னா, இப்படி எல்லாருமே சொல்றாங்க இமாம் ஷாஃபி மட்டும் இல்லை, இமாம் மாலிக்கு ஓதணுங்கிறாங்க, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி ஓதணுங்கிறாங்க, இந்த ஹனபி மஹல்லான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இங்க மட்டும் சில கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க சரியா. அதனால நம்ம பொதுவாக இங்கே அதிகமாக அந்த ஹனபி மக்கள் இப்படின்னு சொல்றனால நிறைய பேர் ஓதாம இருப்பாங்க, ஓத டைம் கொடுக்காம இருப்பாங்க. அதனால நம்ம அறியாம ஓதாம இருந்தா எல்லாம் ஏத்துக்கிறோம், தொழுகை கண்டிப்பா எல்லாம் வந்து ஏத்துக்கிறோம். ரப்பனா லா துவாஹுனா இன் நஸீனா வஹ்தானா, யாரெல்லாம் நான் தெரியாமல் ஒன்றை செய்துவிட்டால், மறந்துவிட்டு ஒன்றை செய்துவிட்டால் என்னை குற்றம் குடித்து விடாது, அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் ஏத்துக்கிறோம் அறிவிக்கிறான், அது அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். இப்ப நம்ம சட்டத்தை தெரிந்து விட்டோம், சட்டம் தெரிந்து விட்ட பிறகு என்ன செய்யணும், அதை ஓதணும், அதான் கரெக்டா இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப துருகையில உங்களுடைய துருகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்து சூரா ஓதப்படாமல் ஒவ்வொரு ரகாத்திலும் இல்லாமல் துருகையே இல்லை என்று சொன்னால் அல்ஹம்து சூராவுடைய வெயிட் என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஐந்து நிகழ்ச்சிகளும் ஐந்து ஹதீசுகளும் இந்த சூராவுடைய சிறப்புகள். இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார உங்களுக்கு முதல் சூறாங்கிறனால அடுத்தடுத்து சூறாவுக்கு நான் அவுது பிஸ்மில்லா வந்து பெரிய சொல்ல மாட்டேன், சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் ஆனால் தஃப்ஸீர் பண்ண மாட்டேன். இது இந்த அல்ஹம்து சூறாங்கிறனால அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். அப்புறம் அடுத்ததுக்கு அடுத்த வாரம் தேவைப்பட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சரியா. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சரியா, இன்னும் அதாவது சப்போஸ் நான் வந்து மற்றவங்க வர்றேன் வர மாட்டேங்கிறது கிடையாது புரியுதா, கரெக்டாக நம்ம வந்து அல்ஹம்து சூரா அவு அவுது பிஸ்மு பக்காவாய் இன்ஷா போகும். நம்ம ஏன்னா நம்ம மௌத்து தடவை படிக்க போகிறோம், நம்ம மௌத்து தடவை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். கொஞ்சமாக படித்தாலும் ஒரு பரிபூர்ணமாக படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னமாக்கு அது இம்மைக்கு மறுமைக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபாயதாவாக இருக்கு. அப்போ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகர் அலைஹி ஸல்லம் இந்த அல்ஹம்து சூராவுடைய மகத்துவத்தை எப்படி உணர்ந்து கொண்டார்களோ, சஹாபாக்களுக்கு எப்படி உணர்த்தினார்களோ, சஹாபாக்கள் இந்த சூராவுடைய சிறப்பை இந்த சூராக்களுடைய மகத்துவத்தை எப்படி புரிந்து கொண்டார்களோ, அது மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்க்கு அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகீனா அதாபன்னார் வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.